பிக் ட்ரேடர்ஸ் அவங்களே வர வச்சு எழிலகத்தில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திருக்கிறாங்க. ஒரு அப்பீலும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிறிய வெங்காயத்துக்கு வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, தமிழகத்துலேயே ஆல்மோஸ்ட் இன்னும் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த ப்ரைஸிங் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி 5 கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதை வாங்கிற வேண்டியது தானே எல்லோரும். எப்படியும் பொதுமக்களுக்கு தானே அதை வந்து சேருது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக பணிகளுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு துறை வாரியாக அவர்கள் பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கூட்டுறவுத்துறையில் 14 சுருக்கெழுத்தர் மற்றும் தட்டச்சர், ஷார்ட் ஹேண்ட் டைப்பிஸ்ட், அதே போல் டைப்பிஸ்ட் 18 ஆக 32 நபர்களுக்கு பணியாணைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த பணியாணை வழங்குகிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் அவர்களுக்கான பணியாணைகளை வழங்கலாம் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆகவே கூட்டுறவுத்துறைக்கென்று இன்று 32 படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நல்ல அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இல்லை, ஆனியன்ஸ் இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் சம்பந்தமாக வந்து கமிஷனர் சிவில் சப்ளைஸ் அவர்களுக்கு வந்து அரசு மூலமாக ஒரு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர் மீட்டிங்கும் நடத்தியிருந்தாங்க. முக்கியமான பிக் ட்ரேடர்ஸ் அவங்களே வர வச்சு எழிலகத்தில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு மீட்டிங்கும் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு அப்பீலும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி நேஷ்னல் ஆவரேஜில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய ஆனியன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கும் அவங்கள வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியும் கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா இந்த ஆனியன்ஸு அது ஃபார்ம் ஃப்ரெஷ் கடைகள் இருந்தாலும் அமுதம் ஷாப்ஸு அல்லது மற்ற ஷாப்ஸில் வந்து அப்புறம் மொபைல் ஷாப்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கொஞ்சம் அவைலபிள் இருக்கிற மாதிரி சென்னை அப்புறம் முக்கியமான சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் ஸோ கொஞ்சம் ப்ரைஸஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும் அந்த ஒரு நோக்கத்தில் வந்து செஞ்சுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது கண்டினியூ பண்ணுறோம். அதனால் ஒரு கொஞ்சம் இம்பேக்டும் தெரியுது. அண்ட் முக்கியமான அதாவது லோ சோஷியோ எஸ்பெஷலி லோ எக்கனாமிக் குரூப்ஸு பப்ளிக் அவைலபிள் இருக்கிற அது இருக்கிற ஷாப்ஸு நியர்பை ஸ்லம் ஏரியாஸ் போன்ற அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கேம்ப் அப்ரோச்சும் அடாப்ட் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலி ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் வந்து நாசிக் போன்ற இடங்களில் தான், மகாராஷ்டிரில் இருக்கிற நாசிக்கில் தான் மெயின் ப்ரொடக்ஷன் பிளேஸ். எஸ்பெஷல் பெரிய வெங்காயம், சிறிய வெங்காயத்துக்கு வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் இல்லை, தமிழகத்துலேயே ஆல்மோஸ்ட் இன்னும் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அந்த ப்ரைஸிங் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நேஷ்னல் லெவலில் இந்த மேனுஃபேக்சரர்ஸும் அந்த அதுவும் அது மட்டும் இல்லை, அந்த ஈல்டு குறைச்சாச்சு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் வருது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி 5 கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா அதை வாங்கிற வேண்டியது தானே எல்லோரும். எப்படியும் பொதுமக்களுக்கு தானே அதை வந்து சேருது, அதையும் வாங்கிக்கலாம். தெரிஞ்சவங்க வாங்கிட்டு இல்லைம்மா, தெரிஞ்சவங்க வாங்கிட்டா அது தெரியாதவங்களுக்கு கடைகளில் போகிறப்போ கொஞ்சம் அதுலேயும் விலை குறைச்சி கிடைக்கும்.